ஹலோ விவாஸ், பாஜகவிலிருந்து ஜேபி நட்டா திடீர் ராஜினாமா. அதிர்ச்சியில் பிரதமர் மோடி. மக்களவைத் தேர்தலுக்காக இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளிலும் இருக்கும் முக்கிய புள்ளிகள் ஒரு கட்சியிலிருந்து விலகி மற்றொரு கட்சியில் இணைவதும் சேர்வதுமாக உள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் தேசிய கட்சியான பாஜகவில் உள்ள எம்பிக்கள் பலரும் அரசியலிலிருந்து விலகி வருவது பாஜகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக எம்பியும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் திடீரென பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதுபோல் பாஜக எம்பிக்கள் பலரும் பாஜகவிலிருந்து விலகி வருவதற்கு பின்னால் ஜேபி நட்டாவின் தலையீடு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா கடந்த ஒரு வருட காலமாகவே முன்னாள் எம்பிக்கள் தொடங்கி இப்போது இருக்கும் எம்பிக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் விலகியதால் இதற்கு ஜேபி நட்டா தான் காரணம். பாஜகவின் முதற்கட்ட தலைவர்கள் வரிசையில் ஜேபி நட்டா இருந்தாலும் அவர் ஓரம் கட்டப்படுவதாகவும், 2019 தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது. ஆனால் அதன் பிறகு அந்த பொறுப்பை ஏற்ற ஜேபி நட்டாவால் பிரதமர் மோடி அமித்ஷா அளவுக்கு செல்வாக்கான தலைவராக உருவாக முடியவில்லை. இதன் காரணமாகவே கட்சியில் அவர் ஓரம் கட்டப்படுவதாகவும் சொல்கின்றனர். அதனால்தான் அவரிடமிருந்து தேசிய தலைவர் பதவி மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சவுகானுக்கு மாறிவிட்டது. அதனால் ஜேபி நட்டா ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.